வெல்கம் டு பிரதர் மென்டர் ஐஐஎஸ் அகாடமி. என்னுடைய பேர் தர்பீஷ். நான் இங்கே வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷனும் என்வரான்மெண்ட் டீச் பண்ணுறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் பார்ட்ஸ் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்திய அரசியலமைப்போட பகுதிகள் பார்க்க போகிறோம். இந்திய அரசியலமைப்பை ஃப்ரேம் பண்ணும்போது நம்ம இந்திய அரசியலமைப்பை முதல்ல 22 பகுதிகளாக பிரித்து வச்சிருந்தாங்க. 22 பார்ட்ஸாக கிளாஸிஃபை பண்ணி வச்சிருந்தாங்க. ஓகேங்களா? ஃபர்தராக அமெண்ட்மெண்ட்ஸ் மூலமாக நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இப்போது எத்தனை பார்ட்ஸாக இருக்க போகுது பார்த்தீங்கன்னா, எங்கே பார்த்தீங்கன்னா 25 பார்ட்ஸ் இருக்குது. கரெக்டாக 25 பகுதிகள் இருக்குது. ஓகேங்களா? அந்த 25 பகுதிகளில் ஒரு பகுதியாக நம்ம வந்து ஷார்ட்ஸ் மூலமாக பார்க்க போகிறோம். அப்படி பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா முதல் பகுதி பார்ட் 1. பார்ட் 1 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் பகுதி 1. ஓகேங்களா? பகுதி 1 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி. ஓகேங்களா? யூனியன் அண்ட் அதனுடைய பிரதேசங்கள், யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி, டெரிட்டரிஸ். ஓகேங்களா? யூனியன் மற்றும் அதன் எல்லைகள், அதன் எல்லை. அதில் பார்க்கும்போது நம்மளோட பார்ட் 1 ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் எந்த ஆர்டிக்கல்ல இருந்து எந்த ஆர்டிக்கல் இருந்து கவர் ஆகுது, எந்த அரசியலமைப்போட எந்த சட்டத்துல இருந்து எந்த சட்டத்துக்கு கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அரசியலமைப்பு விதி ஆர்டிக்கல் 1 இருந்து 4 வரைக்கும் கவர் ஆகும். ஓகேங்களா? ஆர்டிக்கல் 1 இருந்து 4 வரைக்கும் என்ன சொல்லுதுன்னா பார்ட் 1 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். அதுல இருந்து அது வரைக்கும் இந்திய அரசியலமைப்பு இருக்க யூனியன்னா என்ன, இந்தியாவுடைய நிலப்பகுதிகள் எது எது இருக்கும், இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் இருக்கு, இந்தியாவில் இருக்க மாநிலங்கள் எப்படி உருவாக்குறாங்க அப்படிங்கிறத பத்தி பேசுறது தான் இந்த பார்ட் 1 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். அதுல எந்த ஆர்டிக்கல் இருந்து எந்த ஆர்டிக்கல் இருக்கு கவர் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, விதி 1 இருந்து விதி 4 வரைக்கும், ஆர்டிகிள் 1 to ஆர்டிகிள் 4. இதுல ஒரு ஆர்டிகளையும் பார்ப்போம். அதுல பார்க்க போறது ஃபர்ஸ்ட் ஆர்டிகிள் 1. ஓகேங்களா? விதி 1, ஆர்டிகிள் 1 என்னன்னு சொல்லுதுன்னா இந்தியாவோட நேம பத்தி பேசுது. ஆர்டிகிள் 1 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுதுன்னா, இந்தியா தட் இஸ் பாரத் shall be union of states. இந்தியா தட் இஸ் பாரத் ஷால் பி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். அதாவது இந்தியா, அதாவது பாரதம். ஓகேங்களா? நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பார்த்தீங்கன்னா இந்தியாங்கிற பேரும் இருக்கு, பாரத் அப்படிங்கிற பேரும் இருக்கு. ஓகேங்களா? இந்தியாங்கிற பேர் வந்து ரெண்டு பேருமே சஜஸ்ட் பண்ணாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணாங்கன்னா இந்தியாங்கிற நேமை சஜஸ்ட் பண்ணாங்க, ஒரு சிலர் பாரத்ங்கிற நேமை சஜஸ்ட் பண்ணாங்க. பட் அம்பேத்கர் என்ன சொன்னாலும் ரெண்டு நேமும் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தா, இந்தியாங்கிறது நம்மளுடைய மாடர்ன் நேம். ஓகேங்களா? நம்மளுடைய நவீன பெயர் பேர் இந்தியா. ஓகே, மாடர்ன் நேம், நவீன பெயர். பாரத்ங்கிறது நம்மளுடைய கல்ச்சுரல் நேம், கன்வென்ஷன் நேம், கலாச்சார பெயர் அல்லது நம்மளுடைய பண்டைய பெயர், கல்ச்சுரல் நேம். ஓகேங்களா? நம்ம கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல் 1 ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்லயே இந்தியா தட் இஸ் பாரத் இருக்கு, ஷல் பி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஓகேங்களா? இந்தியாங்கிறது ஒரு மாநிலங்களோட ஒன்றியம் அப்படின்னு சொல்ற ஆர்டிகல் எதுனா ஆர்டிகல் 1. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான ஆர்டிகல். ஆர்டிகல் 1 என்ன சொல்றா, இந்தியா தட் இஸ் பாரத், இந்தியா அதாவது பாரதம், மாநிலங்களின் ஒன்றியம், மாநிலங்கள் எல்லாம் இணைந்து உருவானதுதான் இந்தியாவுடைய நம்மளுடைய இந்தியாங்கிற நாடு அப்படிங்கிறத பார்ப்போம். இதுல நம்ம தெரிய வேண்டியது என்னன்னா, இந்தியாங்கிறது ஒரு யூனியன், இந்தியால இருக்க மாநிலங்கள் எல்லாம் ஒன்றியமா சேர்ந்து இருக்காங்க. அது வந்து ஃபெடரல், பியூர் ஃபெடரலான கிட்ட கிடையாது. ஒரு கூட்டாட்சி, இந்தியாவில் ஒரு முழுமையான கூட்டாட்சியான கிட்ட கிடையாது. யூனியன் சொல்றதா சொல்றோம், ஃபெடரல்ங்கிற வார்த்தை நம்மளுடைய ஆர்டிகல் 1 யூஸ் பண்ண பயன்படுத்தப்பட கிடையாது. ஓகேங்களா? ஏன் ஃபெடரல்ங்கிற வார்த்தை டைரக்டா பயன்படுத்தல அப்படின்னா, இந்தியாவில் இருக்க மாநிலங்கள் ஏதோ ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில சேராம நம்ம எல்லாம் ஒரு ஒருங்கிணைந்து இணைக்கப்பட்டிருக்கு, ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இணைக்கப்படல. ஓகேவா? இது ஒப்பந்த அடிப்படையில் எங்க இணைக்கப்பட்டிருக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. ஓகேங்களா? அமெரிக்காவில் இருக்க நாடுகள் பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா இருக்க மாநிலங்கள் எல்லாமே ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஒரு இணைஞ்சிருக்கு. அமெரிக்கால குறிப்பா 50 மாநிலங்கள் இருக்கு. அந்த 50 மாநிலங்களும் ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில், ஒரு அக்ரிமெண்ட் பேசிஸ்ல இணைஞ்சிருக்கிறதால அது ஃபெடரல், பியூர் ஃபெடரல். ஆனா இந்தியாவில மாநிலங்கள் அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில இணையாம தனித்தனியா இணைஞ்சிருக்காங்க. அதனால வந்து இந்தியாவுக்கு ஒரு யூனியன் சொல்லிட்டு நம்மளுடைய ஆர்டிகல் 1 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் டிஸ்கிரைப் பண்ணுது. அதே நேரத்தில் பார்க்கும்போது அமெரிக்கன் ஃபெடரல் பாத்தீங்கன்னா, மாநிலங்கள் அங்கிருந்து பிரிஞ்சு போறதுக்கு உரிமை இருக்கு, இந்தியன் யூனியன்ல இருந்து ஸ்டேட் பிரிஞ்சு போறதுக்கு உரிமை கிடையாது. ஓகேங்களா? நம்ம இந்தியாவில் இருக்க மாநிலங்கள் நம்ம இந்திய ஒன்றியத்திலிருந்து பிரிஞ்சு போகிறதுக்கு எந்த ஒரு மாநிலத்துக்கும் உரிமை கிடையாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை பத்தி பேசுறது ஆர்டிகல் 1 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். தேங்க்யூ.